This video is sponsored by Bestlin Liniment for instant pain relief. அரசியல் இன்டர்வியூஸ் அரசியல் அப்டேட்ஸ் அரசியல் தலைவர் குறித்த இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ்னு நிறைய விஷயம் தெரிஞ்சுக்கிறதுக்காக பேனூர் சாருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. 9 உசு பொட்டன் கூப்பிடுறது அடிச்சா இவங்க கேட்க யாருமே இல்லை தட்டி கேட்க யாருமே இல்லைன்னு நினைக்கிறது. இன்டர்மிஷன்ல இருட்டு இருக்கும்போது ஃபோன் லைட்ல கையை வச்சு காமிக்கிறாங்க. ஷேடோ வருது ஸ்கிரீன் மேல. ஆரம்பத்துல இருந்து நீ என்ன யோசிக்கிறன்றது தான் உனக்கு இருக்கு. அப்ப நீ தப்பா யோசிச்சினா அவன் கடைசி மூக்கு தின்னுவான். ஒரு வுமன் 25 இயர்ஸ் அவங்க செக்ஸ் இல்லாம இருக்கறவங்க வந்து ஒரு வெர்ஜின் பாய்ஸ் தான் தேடி செக்ஸ் பண்ணனும் ஒரு வெறியில இருப்பாங்களா? இத பாருங்க அது வர மாட்டேங்குது. இதுக்கு மட்டும் வரதாப்பா அதுக்கு மாட்டேங்குதாங்க இருக்கு. அது எல்லாத்துக்கும் வந்துட்டாங்க. அவளே பொண்ணு ஒரு பாலியல் வழக்குல மாட்டிட்டா நியூஸ் வந்தா எடுத்து பாப்போம். 100% முன்னாடி வாங்குறியா பின்னாடி வாங்குறியா இல்ல உங்களால எங்களுக்கு நிம்மதியாவே இல்ல ரோட்ல போறதுக்கு எங்களுக்கு நிம்மதி இல்லங்க. அப்பா அம்மா காமிய உண்மை சொல்லுங்க. ஆமா ஜானுவரா அடமோட ஜானுவரா அதான். அப்பா அப்பா ஒரு தகுதி கூட கிடையாது. அவ்வளவு கீழ்த்தரமான சந்தோஷம் செய்யறது அட்லிய பத்தி பேச தகுதியே கிடையாது. கால கழுவு தண்ணி குடிச்ச கூட இந்த மாதிரி புத்தி வராது. இந்த மாதிரி ஓட்டை ஓடிவே பேசுவியாப்பா கிட்ட ஒரு வாரமா போடல. அம்மா அப்பா எல்லாம் பாத்துட்டு இருக்காங்க. இருட்டு அறையில் முரட்டு குத்து படம் புறக்கணிக்க வேண்டிய படமா அல்லது மற்றொரு படமாக பார்த்து ரசிந்து கடந்து போக வேண்டிய படமா அப்படிங்கிற டாபிக்ல விவாதிக்க போறோம். சமீபத்தில் இந்த மாதிரி சர்ச்சைகள் வந்து தொடர்ந்து வரதை பார்க்க முடியுது. இந்த படத்துக்கும் பல விதமான சர்ச்சைகள் புகார்கள் காவல் நிலையத்தில் இந்த மாதிரி விஷயம் தொடர்ந்து வந்துட்டு இருக்குது. இது போன்ற படங்கள் வந்து தமிழ் சினிமாவுக்கு உண்மையிலே புதுசா இல்லை இதுக்கு முன்னாடி இது போன்ற காட்சிகள் வந்ததே இல்லையா? இதில் என்ன பிரச்சனையாக இருக்குது? அது சார்ந்த விஷயம் இல்லாமல் சங்ககால இலக்கியம் கூட இது மாதிரி நிறைய விஷயங்கள் வந்திருக்கு. அதில் எதுவும் பிரச்சனையும் இல்லாமல் இப்போ வந்த நியூ ஏஜ் வரதில் ஏன் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய விஷயம் இதாக விவாதிக்க போகிறோம். நீங்கள் தான் புகார் கொடுத்துருந்தீங்க. எனக்கு என்ன கேள்வியாக இருக்குது அப்படின்னா அதில் வந்து கே கேரக்டராக ரெண்டு பேரை டிஸ்கிரைப் பண்ணியிருந்தாங்க, கருணாகரன் ஜான் விஜய். ஸோ அவங்க ரெண்டு கேரக்டர் மட்டும் நீக்கிட்டு பொதுமன்னிப்பு கேட்டால் போதுமானதாக இருக்குமா இல்லை அந்த படத்தில் இருக்க வேறு சில காட்சிகளுமே உங்களுக்கு பிரச்சனையாக தான் இருக்குது? நிறைய டயலாக்ஸ் அந்த படத்தில் வந்து ஆபாசமாக இருக்குது. ஐ திங்க் செக்ஷுவல் ஃபிலிம் செக்ஷுவல் ஹியூமர் எடுக்கல, அடல்ட் ஃபிலிம் எடுக்கிறது தவறில்லை. ஆனால் ஒரு என்டையர் கம்யூனிட்டி ஒரு சமுதாயத்தையே வந்து ஒரு ஹியூமன் ரைட்ஸ் இல்லாமல் அவங்களுக்கு டிக்னிட்டி இல்லாமல் எத்தனையோ போராட்டங்கள் எங்கள் சமுதாயத்துக்கு சார்ந்தவங்க இன்னும் இருட்டறையில் தான் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அதுவும் கௌதம் கார்த்திக் வந்து ஒரு ஸ்ட்ரகிளிங் ஆக்டர் கிடையாது. சூப்பர் ஸ்டார் கார்த்திகோட பையன் மணிரத்னமால லான்ச் ஆகியிருக்காரு அவர். வை ஷுட் ஹி என்டாஸ் சச் ஃபிலிம்ஸ்? சந்தோஷ் நாராயண் வந்து ஒரு இன்டர்வியூல வந்து பேட்டி கொடுக்குறாரு. இது வந்து செக்ஸ் பத்தியெல்லாம் இல்ல, தன் கையில தான் சொர்க்கம் காணலாம். சந்தோஷ் சாரி சாரி ஐம் சாரி சந்தோஷ் நான் கேட்கிறேன், உங்க அம்மா அப்பா சொர்க்கம் காமிச்சிட்டியாப்பா? உங்க ஃபேமிலியோட நீ போய் ஒரு ஏ படமா இருந்தாலும் ஒரு ஃபேமிலியில 18+ மெம்பர்ஸ் நிறைய பேர் இருப்பாங்க. நீ ஒரு தனிப்பட்ட மனிதருக்கு ஒரு படம் எடுக்கிற சீடி எடுத்துட்டு போலாமே. என்னோட கருத்து என்னன்னா ஒரு உமன் 25 இயர்ஸ் அவங்க செக்ஸ் இல்லாம இருக்கிறவங்க வந்து ஒரு வெர்ஜின் பாய்ஸ் தான் தேடி செக்ஸ் பண்ணனும் ஒரு வெறியில இருப்பாங்களா? அப்படின்னா உமன் என்ன வெர்ஜின் உமன் வந்து வெறும் செக்ஸ் ஸ்டாப்டா இருப்பாங்களா? நீங்க இந்த மாதிரி படங்களுக்கு குடிசாட்டு வைக்கிறீங்க. இது மாதிரி விஷயங்கள் நெட்ல இல்லவே இல்லையா? ஓபன் சோர்ஸா இருக்குது. நாங்க 18 வயசு சொல்றோம், தியேட்டருக்கு போனா 18 வயசு செக் பண்ணலாம் இருக்கிற சோர்ஸ். நீங்க மேபி யூ கேன் டாக் அபவுட் பான் ஃபிலிம்ஸ் இந்த மாதிரி இருக்கலாம், பட் இந்தியன் சினிமால இந்த மாதிரி ஒரு என்டையர் கம்யூனிட்டியை வந்து டார்கெட் பண்ணி முன்னாடி வாங்குறியா பின்னாடி வாங்குறியா இல்ல உங்களால எங்களுக்கு நிம்மதியாவே இல்ல ரோட்ல போறதுக்கு எங்களுக்கு நிம்மதி இல்லங்க. சரி, இப்போ இந்த மாதிரி படங்கள் வந்து புரியுதல்ல, இதுக்கு முன்னாடி 2-3 படங்கள்லாம் வந்திருக்கு. ஸோ இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது கடந்த கால வரலாற்றை எடுத்து பார்க்கும்போது என்ன மாதிரி பிரச்சனைகள் இந்த படங்கள்னால நீங்க ஃபேஸ் பண்ணிருக்கீங்க? அப்யூஸ்ன்றது வந்து எங்க கம்யூனிட்டிக்கு ரொம்ப 9 உசு பொட்டன் கூப்பிடுறது அடிச்சா இவங்களுக்கு கேட்க யாருமே இல்லை தட்டி கேட்க யாருமே இல்லைன்னு நினைக்கிறது. பிகாஸ் எங்களுக்கு சப்போர்ட் சிஸ்டம்ஸ் இல்லை. திருப்பி இந்த மாதிரி உசுன்னு சொல்றது, பெண்களை பண்ணி போர் அடிச்சு போச்சா இவங்களை பண்ணலாம்னு சொல்றது, இதெல்லாம் ரொம்ப கேவலமா இருக்கு. சரி ஓகே, இவ்வளவு விதமான கடுமையான குற்றச்சாட்டு வைக்கிறாங்க, கே பத்தின் ரிலேஷன்ஷிப்பை ரொம்ப மோசமாக காமிச்சிருக்காங்க அப்படின்னு, இது போன்ற பல படங்களும் இருக்கிறதாகவும் குற்றச்சாட்டு வருது. ஸோ இப்படி இவ்வளவு தூரம் கடுமையான குற்றச்சாட்டு இருக்கும்போது ஆல்ரெடி பெண்கள் மேலே பல வன்முறைகளுக்கு திரைப்படங்கள் தான் காரணம் அப்படிங்கிற குற்றச்சாட்டு இருக்கும்போது தொடர்ந்து இதே மாதிரி படங்கள் பண்ணுறது என்கரேஜ் பண்ணுற மாதிரி இருக்காது? அதை என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, நானும் ஒரு படம் எடுக்கணும்னு தான் ஊர்லேருந்து வந்திருக்கேன். நானும் ஒரு மீடியா பர்சன் தான், மீடியாவில் ஒர்க் பண்ணுறேன். எனக்கும் வந்து பொறுப்புகள் அது எல்லாமே இருக்குது. நான் 1008 டென்ஷனில் இருக்கேன், 1008 கவலையில் இருக்கேன், ஓகேங்களா? பட் நான் கொடுக்குற 120 ரூபா எப்படின்னா என்னோடய கஷ்டங்கள்லேருந்து என்னை வந்து விடுவிக்கிற ஒரு விஷயம், ஒரு சந்தோஷம், ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக தான் இருக்கணுமே தவிர, நான் அந்த படத்தை போய் பார்க்குறேன்னா அதை என்டர்டெயின்மெண்ட்டாக மட்டும்தான் பார்ப்பேன். என் மைண்டில் நான் எதுவும் ஏற்றுக்க போகிறது கிடையாது. இன்னொரு விஷயம், நான் படம் போய் பார்த்தேன். என்னோட பெர்ஸ்பெக்டிவ், என்னோட விஷயம் தான் நான் சொல்ல முடியும்.
இப்போ 100ல வந்து ரெண்டு பேர் தப்பு பண்றாங்கன்றதுக்காக 98 பேரையும் நான் தப்பு சொல்ல முடியாது. சரி ஓகேங்களா, இந்த படத்துல அம்மா கூட போவீங்களா? ஏங்க நான் நீங்க போவீங்களா? இதுக்கு நான் ஃபேமிலியோட போக முடியுமா? அதுதான் நான் பதில் சொல்றேன். எத்தனை பசங்க 18 வயசுக்கு மேல இருக்கிற பசங்க அவங்க அம்மா அப்பாவோட படத்துக்கு போறாங்கன்னு சொல்லுங்க. எத்தனை 100ல எத்தனை பேர் போறாங்கன்னு சொல்லுங்க. நிறைய பேர் படத்துக்கு போய் ஃபிலிம் காரவே ஃபேமிலி எடுத்துட்டு அது நான் சொல்ல வரேன். இல்ல நீங்க வந்து ஒரு பிட்டு படம் எடுத்துட்டு போலாமே. இல்ல இல்ல அதுதான் நான் சொல்ல வரேன். எத்தனை பசங்க போறாங்கன்னு சொல்லி இன்னொரு விஷயம், நான் தியேட்டர்ல தான் போய் படம் பார்த்தேன். பசங்க பொண்ணுங்க எல்லாருமே படத்தை பார்த்தாங்க. எல்லாருமே வந்து ஒவ்வொரு சீனுக்கும் ஒவ்வொரு இதுக்கும் என்ஜாய் பண்ணிக்கிட்டு படத்தை பார்த்தாங்க. ஆனால் அந்த படத்தை முடிச்சுட்டு வெளியில் வரும்போது எப்படி சொல்றதுன்னா, அவங்க என்ஜாய் பண்ணி அவங்களோட கவலைகளை மறந்து சிரிச்சுக்கிட்டு இதை சமுதாயத்தை வந்து இந்த மாதிரி காமிக்கும் போது வெக்கமா இருக்கு. உங்களுக்கு சொல்றதுக்கு சிரிச்சு என்ஜாய் பண்ணாங்க. எங்க பத்தி சொல்லும் போது கை தட்டும் போது சொல்லல. நான் படத்தை அதுல இருக்கிற ஒரு எப்படி சொல்றேன், உங்களை பத்தி பேசினதை நான் சொல்லவே இல்லை. நான் ஜென்ரலான அவங்க அவங்க மேல வைக்க இந்த கே ரிலேஷன்ஷிப் வந்து ரொம்ப கொச்சையா காட்டிருக்காங்கன்னு சொல்றாங்கல்ல, அதை நீங்க உடன்படுறீங்களா? அப்படிதான் இருக்குதுன்னு கடைசியில் அந்த பையனுக்கு யாருமே கிடைக்காம ஒரு சாமிஜி கிட்ட போய் ஒரு தொடர் வச்சிருக்கான்னு காமிச்சாலும் அதுக்கெல்லாம் கை தட்டினீங்களா? மற்ற காட்சிகளை விட்டுருலாம். இவங்க சொல்ற அந்த ஜான் விஜய் கேரக்டரும் கருணாகரம் கேரக்டரும் வந்து ஒத்துக்கிறீங்களா? தப்பா தான் பண்றாங்கன்னு ஒத்துக்கிட்டீங்களா? கண்டிப்பா தப்பு தான், நான் இல்லைன்னு சொல்லவே கிடையாது. சரி நான் வரேன். ஜெயஸ்கி நான் உங்க இதுதான் இருந்துட்டேன். இப்ப 150 ரூபா கொடுத்து படம் பாக்குறோம், பார்த்துட்டு படம் காட்டு மொக்கையா இருக்கு, நல்லாவே இல்லை, ரொம்ப தூக்கம் வந்துச்சு அப்படின்னு விமர்சனம் வைக்கிறது வேற, படம் வைக்கிற அந்த டைரக்டரே தப்பு, அவர் கருத்தியலே தவிர ஒண்ணுமே இல்லை அப்படின்னு விமர்சனம் வைக்கிறது வந்து நமக்கு அந்த அளவுக்கு உரிமை இருந்தா நம்ம எடுத்துக்கலாமா? தமிழ் கலாச்சாரம் என்ன அமெரிக்காவில் இருக்கிறது இங்கே கொண்டு வந்தேன்னு சொல்லி அவர் பெருமையாக சொல்கிறாரு. இந்தியன் கல்ச்சரில் தமிழ் கல்ச்சரில் பெண் பார்க்குற படம்னு ஒரு விஷயம் இன்னி வரைக்கும் நம்பப்பட்டு எங்கேயோ ஒரு ஊரில் பிறந்த பொண்ணை போய் இங்கே போய் மாப்பிள்ளை பார்த்து கல்யாணம் பண்ணிக்கிறேன். அந்த மாதிரி ஒரு சீனில் பொண்ணோட அப்பா வந்து சொல்கிறார், என் பொண்ணை 25 நிமிஷம் சாட்டிஸ்ஃபைட் பண்ணாதான் உன் என் பொண்ணை கொடுப்பேன்னு சொல்லி சொல்கிறாரு. அந்த மாதிரி தான் இவர் சந்தோஷ் ராஜா குடும்பத்தில் நடக்குதா? இல்லை இல்லை இல்லைங்க, நான் சொல்கிறேன் அது நான் என்ன கேட்குறேன், சந்தோஷ் ராஜா வந்து ஒரு ஒரு ஸ்வீட்டு ஒரு பாயாசம் மாதிரி ஒரு விஷயத்தை செஞ்சு அதில் 2 சொட்டு பாயசனை விட்டு இதுக்கு யார் தேவைன்னு அவங்க சாப்பிடுங்க, ஆனால் நான் சாப்பிட மாட்டேன்னா அப்போ இவர் குடும்பம் இது ஒரு படம் எடுத்தவங்க நல்லா இருக்கணும், படம் பார்க்குறவங்க நாசமாக போகணுன்ற ஒரு கதை தான். இல்லை இன்னொரு விஷயம் நான் சொல்லிடுறேன், அதுக்கு முன்னாடி இந்த படத்தை பார்க்குறவங்க 18 வயசு கீழே இருக்கிறவங்கலாம் வந்து பாருங்கள், அதுக்கு மேலே நான் பார்க்குறேன் மேலே இருக்கிற வந்து பாருங்கன்றார்ல, 18 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க படம் பார்த்துட்டு வந்து நடுத்தரிலேயோ பிளாட்ஃபார்ம்லேயோ படுத்து தூங்கலை, அவங்க குடும்பத்துக்கு தான் வருவான், வீட்டில் தான் வந்து படுத்து தூங்குவான், அவரோட எண்ண ஓட்டம் எப்படி இருக்கும்? 100க்கு இவர் சொன்னார் 2 பசங்க தப்பு பண்ணுறாங்க, 98 பேர் இது இருக்காங்கன்னு சொல்லி, அந்த 2 பசங்க உருவாயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் இவங்களை எதிர்ப்பை தெரிவிக்கிறோம். லட்சுமி ரமகிருஷ்ணன் உங்ககிட்ட வரேன், இயக்குனர் நீங்கள் பார்வையிலேருந்து கேட்குறேன்னா, இயக்குனர் அப்படிங்கிற பார்வையில் பார்க்கும்போது சில விஷயங்கள் வந்து நிறைய ஜேனர் இருக்குது, இப்போ இந்த ஜேனரே பண்ணக்கூடாது, இல்லை இதில் வந்து இதை பண்ணால் லிமிட்டை மீறி போயிருங்க அப்படின்னு சொல்லி நம்ம அப்டகல் பண்ணுறது, ஒரு கையை கட்டி போடுற மாதிரி இல்லையா? ஒரு இயக்குனரோட கையை கட்டி போடுற மாதிரி இல்லையா? மீடியாவுக்கு மட்டும் வந்து செல்ஃப் ரெஸ்ட்ரெயின்ட் தான், வெளியிலேருந்து நம்ம ரெகுலேட் பண்ணவே முடியாது, அதனால நமக்கு பொறுப்பு ஜாஸ்தி இருக்குது. ஒருத்தரை வேதனைப்படுத்தி அப்படி என்ன என்டர்டெயின்மெண்ட்? அவங்க ஒரு வார்த்தை சொன்னாங்க பார்த்தீங்களா, ஆல்ரெடி போராடிட்டு இருக்காங்க, ஓகே, அக்செப்டன்ஸ்க்கு ரெஸ்பெக்டுக்கு போராடிட்டு இருக்காங்க, அவங்கள அவ்வளோ கீழ் அவ்வளோ மட்டமாக காமிச்சு மட்டமாக போர்ட்ரே பண்ணி அப்படி தான் உங்களுக்கு என்டர்டெயின்மெண்ட் வேணுமா? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தமிழ்நாட்டில் எஸ்பெஷலி சினிமா என்டர்டெயின்மெண்ட்க்கு மட்டும் கிடையாது, சினிமா தான் நமக்கு லீடர்ஸை கொடுத்துருக்காங்க, ஓகே, அந்த அளவுக்கு மக்கள் மேலே இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கு. எவ்ரிடே நான் என்னோட ஷோவில் பார்க்குறேன், பசங்க பேசும்போது அவங்க எப்படி அவங்களோட ஹேர் ஸ்டைலாக இருக்கட்டும், அவங்க பேசுறது விதமாக இருக்கட்டும், அவங்களோட ரிலேஷன்ஷிப்ஸாக இருக்கட்டும், எல்லாமே இன்ஃப்ளூயன்ஸ் பை சினிமா அண்ட் ஹீரோஸ். அப்பா அம்மா உறவு இருக்கிறது தான், அதனால தான் நம்ம எல்லாம் உருவாயிருக்கோம். அதுக்கு நீ படத்தில் காமிச்சிருக்கியா? ஓப்பனாக காமிய காமிய இருக்கிறது தானே, உலகத்திலே இருக்கிறது தானே, அப்பா அம்மா காமிய ஏன் முடியாது? ஏன்னா ஒரு சில விஷயங்களுக்கு அதை வந்து அதுக்கு மரியாதை அதுதான். ஒரு சட்டிலிட்டின்னு ஒன்று இருக்குது, அடல்ட் காமெடி எடுக்கக்கூடாதுன்னு நான் அங்கே சொல்லலை, அதில் ஒரு வரமுறை இருக்குது. சி, என்னோடய ஹஸ்பண்ட் ஐஐடியில் படிச்சுட்டு இருந்தார் 35 வருஷம் முன்னாடி, அவர் சொல்லுவார் அப்போவே பான் ஃபிலிம்ஸ் உண்டு, அப்போவே ப்ளூ ஃபிலிம்ஸ் உண்டு பார்ப்பாங்க, அதுக்கு நான் அது இல்லாமல் இல்லை, ஆனால் அதை செலிப்ரேட் பண்ண மாட்டாங்க. ஓப்பன், அப்பா கூட உட்காந்து ப்ளூ ஃபிலிம் பார்ப்பியா? இருக்கிறது தானே, அப்பா அம்மா கூட உட்காந்து ப்ளூ ஃபிலிம் பார்க்க முடியுமா? நாளைக்கு மனோஜ் ஃபேமிலி யாரோ ஒரு சின்ன பொண்ணோ இல்ல வந்து ஒரு பையனை வந்து மனோஜிட்ட வந்து என்ன ஓட்ட முடிச்சு, அது எந்த ஓட்ட காமிங்கன்னு அவர் என்ன சொல்லுவாரு?
அடல்ட் ஃபிலிம் ஏ சர்டிஃபிகேட்டும் கொடுத்ததுனால இப்போ உங்களுக்கு அப்பட்டமாக தெரிஞ்சு போச்சு இது ஏ ஃபிலிம் அப்படின்னு. இப்போ இது போன்ற வசனங்கள் சந்திரமுகியில் எடுத்தோம் அப்படின்னா ஒருத்தனுக்கு எந்திக்குமே வக்கு இல்லை, 9 பொண்டாட்டி கேட்குதான், இதுக்கு மேலே ஒரு வசனம் எப்படி வைக்கணும்? அதுல ஒரு டயலாக் இருந்தது, அதே தப்புதான், அது வந்து தப்பா போர்ட்ரே பண்ண தப்பான வசனங்கள் வந்தால் இருங்க ஒரு நிமிஷம், படம் ஃபுல்லாவே அதே பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அவங்க தப்பா தப்பா ஒரு விஷயம் டயலாக் போட்டுட்டாங்க. இவங்க இருக்காங்கல்ல ஒரு பெரிய ஹீரோயினை ஓட விட்டு பின்னாடி பஸ்டுக்கு ஷார்ட் வச்சுட்டு பின்னாடி கிரிக்கெட் கமெண்ட்ரி போட்டிருந்தாங்க ஒரு படத்துல, ஒரு பெரிய ஹீரோட படத்துல. சரி அவர் அன்னைக்கு அது பண்ணாரு அப்ப இப்ப பண்ணலாம், பந்த ஆடிட்டு இருக்கு போட்டாரு பாருங்க, அது வர மாட்டேங்குது, இதுக்கு மட்டும் வருதாப்பா, எல்லாத்தையும் வந்துட்டாங்க, படமே இந்த மாதிரி எடுத்தாங்க எப்படிங்க, அறுவத்தக்க வகை முழு படம் அப்படிதான். சந்திரமுகி படத்துக்கு எத்தனை விமர்சனம் வந்து சொல்லுங்க. நான் உனக்கு கேக்குறேங்க, எங்க சமுதாயத்துக்கு வந்து உரிமையா ஒரு சந்தோஷத்தோட வாழ உரிமை உரிமை இல்லையா? அவன் வச்சிருக்கிற வசனமும் அவருக்கு காட்சிகளும் நாளைக்கு உங்க தம்பியோ உங்க தங்கச்சியோ பார்த்தா அவனோட மனநிலை ஒரு நிமிஷம், இந்த படத்தை விட்டுருங்க, இந்த படம் நல்லா ஓடிட்டு இருக்கு, சிட்டி நல்ல கலெக்ஷன் இருக்கு, செங்கல்பட்டு நல்ல கலெக்ஷன், இதை விட்டுருங்க. தமிழ் சினிமாவில் ஒரு வழக்கம் இருக்கு, நல்லா கேட்டுங்க, சந்திரமுகின்னு ஒரு பேய் படம் ஹிட்டாச்சு, தொடர்ந்து பேய் படம் வந்துச்சு, யாமிருக்க பயம்னு ஒரு படம், அப்புறம் காமெடி ஃபிலிம் ஹரர் காமெடி வந்துச்சு, அதுக்கப்புறம் எந்த ஒரு தயாரிப்பாளர் எந்த கதை கேட்டாலும் பேய் படம் ஹரர் காமெடி தான். நாளைக்கு இந்த படத்தை அடிப்படையாக வச்சு நல்ல ஒரு கதையில் ஒரு டைரக்டர் வந்தாலும் கூட, அப்பா மாதிரி ஒரு படம் ஒரு ஸ்கிரிப்ட்னு எடுத்து வந்தால் கூட அதெல்லாம் வேணா போக மாட்டேங்குது, நீ டபுள் மீனிங் ட்ரிபிள் மீனிங் எடுத்துட்டு வானா ஒரு ஜென்ரேஷனே வீணா போகுது, அது உங்க கண்ணுக்கே தெரியல. ஒரு நிமிஷம் முடிச்சிடலாம், மாறி 19 வயசு பசங்க ஓட்டலாம் என்ன, இது நல்ல ஒரு ஒரே ஒரு கேள்விங்கிறேன், இப்போ இந்த மாதிரி பிரச்சனைக்கு வந்து ஏ ஃபிலிம் வந்துச்சுன்னா உங்களுக்கு நல்லா தெரியும், டிஸ்ட்ரிபியூட்டர் ஆகிங்க, சேட்டலைட் ரைட்ஸ் எவ்வளவு கஷ்டம் எல்லாமே உங்களுக்கு தெரியும், சந்திரமுகி படம் வந்துச்சு இல்ல அதுல பாக்கும்போது சேட்டலைட் ரைட்ஸ் எல்லாமே ஃப்ரீ தான், அப்போ டிவியில உட்காந்து 18 வயசு கம்மியானவங்க 5 வயசு 6 வயசு எல்லாரும் பார்க்கலாம். சந்திரமுகில சந்திரமுகில வந்து முகம் சுழிக்கிற மாதிரி எந்த வசனம் சொல்லி ஒரு படத்துல அந்த அதை மையப்படுத்தி அந்த படம் இல்ல, அதுல ஒரு டயலாக் தப்பா இருந்தா கூட நம்ம ரியாக்ட் பண்ணதான் வேணும், தப்பு தப்புதான், பிகாஸ் தப்பான போர்ட்ரேயல் தப்பான டயலாக்ஸ் கூட சென்சிட்டிவிட்டி இல்லாம பண்றது அது தப்புதான். ஆனா அது தப்பா பண்ணிட்டோம் நீங்க ரியாக்ட் பண்ணல, இப்ப எதுக்கு ரியாக்ட் பண்றீங்கன்னு கேட்டா இப்போ இல்ல 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 அப்படி கேக்குற ஒரு விஷயம் கவர உள்ளாங்கிட்டீங்க, என்ன கேக்குறேன்னா இதெல்லாம் ஏன்னு தெளிவா போட்டாங்க, இப்போ அதனால தான் உங்களுக்கு பிரச்சனையா இருக்கு, இவரு போட்டு உள்ள வந்து பிரச்சனையா இருக்காங்க இல்ல, நான் ஏ போட்டா என்ன அர்த்தம், ஏ போட்டா இல்ல தப்புதாதுக்கு அப்பட்டமா எல்லாம் தெரிஞ்சிருச்சு, ஒரே அதனால இப்ப குரல் குடுக்குறீங்களா, யூன் வந்தா வந்திருக்காரு சொல்றீங்க, கேளுங்க ஏன்னு வரதுல பிசினஸ் ஸ்ட்ராட்டஜி ஏக்கின் போட்டதா உங்களுக்கு கூட்டம் வரும். இன்னொன்னு இன்னைக்கு இந்த படத்துல எல்லாம் நிறைய பேர் பாக்குறாங்கனா எப்பயுமே நம்ம கல்ச்சர்ல நெகட்டிவிட்டிக்கு தான் மார்க் ரொம்ப ரொம்ப அதிகம், பாசிட்டிவிட்டியா நீங்க ஆவுடைய பொண்ணு வந்து 4-7 குழந்தைகளுக்கு ட்ரெஸ் எடுத்து அவனும் போட்டானே அவனும் பார்க்க மாட்டான், ஆவுடைய பொண்ணு ஒரு பாலியல் வழக்கில் மாட்டிட்டு நியூஸ் வந்தா எடுத்து பார்ப்பான், இந்த ஒரு மைண்டா மென்டாலிட்டியில எல்லாரும் வருவாங்க. நான் பார்க்க வரவங்களை தப்பே சொல்ல, நீ வந்து ஒருத்தனை விருந்து கூப்பிட்டு நல்ல சாப்பாடு போடணும் சரி, இல்ல பாய்சன் கலந்து சாப்பாடு போற மாதிரி தான் இது, இது ஒரு விஷ வித 19 வயசு நாளைக்கு மொபைல்ல பார்த்துட்டு அவனுக்கு ஒரு மைண்ட்ல பிக்ஸ் ஆயிடும், ஓ இதெல்லாம் இருக்கு, அப்போ ஒரு வாரமா ஒரு பொண்ணை நம்ம இது பண்ணலாம் இந்த மாதிரி இப்போ இதாகிடுமோன்ற ஒரு மென்டாலிட்டிக்கு வந்து நாளைக்கு நம்ம இப்போ இந்த ஜென்ரேஷனே விட்டுருங்க, அடுத்த ஜென்ரேஷன் இதெல்லாம் மாறும்போது உங்களுக்கு தெரியும் அதோட வழி என்னன்ட்டு. அதுதான் ஒரு கேள்வி மட்டும் கேட்டுக்கிறேன், ஒரு காலத்தில் ரவிக்க போடாம பாட்டிங்க நடந்துட்டு இருந்தாங்க ஓகேயா, ஜெட்டி போடாம குழந்தைங்க ஓடிட்டு இருந்தது, இது ரெண்டும் இப்போ பண்ண முடியுமா? ஞானவேல் ராஜா அவர்களும் விஷால் தயாரிப்பாளர் சங்கத்தோட தலைவர் சந்தோஷ் அவர்களும் கௌதம் கார்த்திக் அவர்களும் ஒரு வாட்டி ஒரு ஹியூமனாக யோசிக்கணும். 3 days back ஆல்சோ ஒரு டென்டல் காலேஜில் ஒரு பையன் ஓப்பனாக கே பையன் பார்க்கறதுக்கு கொஞ்சம் பெண்மை, அந்த பையனுக்கு ஏடிஎம்ல எங்களுக்கு கொஞ்சம் காசு வேணும்னு ஹெல்ப் பண்ண கேட்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து அவன் ஹெல்ப் பண்ண போயிருக்கான், அவன் ஒரு காரில் ஏற்றி செக்ஷுவல் டார்ச்சர் கொடுத்து அவங்க வீட்டுக்கு வீடு அமைச்சிருக்காங்க. சரி
இந்த மாதிரி படங்கள் பார்த்தா இந்த மாதிரி கெட்ட போற உசில் இல்ல அதே கேள்வி வைக்கிறேன். இவங்க சொன்ன குற்றச்சாட்டு ஒண்ணு நான் செய்தியில படிச்சவன் சொல்றேன். 7 செவன்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிற ஒரு பையன் அவனுக்கு ஒரு பொண்ணு மாதிரி சித்திரைகள் எல்லாம் இருக்குது, அவன் பொண்ணு மாதிரி விஷயங்கள் பண்றான்னு சொல்லி அவன் கிளாஸ்ல கிண்டல் பண்ண போயிட்டு அவன் என்ன பண்ணான்னா ஒரு லெட்டர் எழுதிட்டான், இது மாதிரி எனக்கு வந்து என்ன பொண்ணு மாதிரி கிண்டல் பண்றாங்க அப்படின்னு சொல்லி லெட்டர் எழுதி சூசைட் பண்ணிட்டான். அந்த லெட்டர் மட்டும் தான் கிடைச்சது. இப்ப இந்த மாதிரி படங்கள் வந்து அதை என்கரேஜ் பண்ணுதுங்கிறாங்க. நீங்க என்ன சொல்லீங்கன்னா படமா படமா பாருங்க, படமா படமா பாக்குறது எல்லாருமே ஒரே மென்டாலிட்டில இருக்கிறாங்களா, ஒரே மெச்சூரிட்டியில இருக்காங்க கேள்வி வருது இல்ல. இல்ல இப்ப நீங்க தியேட்டர் போய் படம் பாக்குறீங்க அப்படின்னு ஏ சர்டிபிகேட் கொடுத்துருக்காங்க படத்துக்கு. இல்ல சார் இப்ப அதான் கேக்குறேன், 18 வயசு வந்து 18 வயசு கீழே இருக்கிறவங்க அவங்க தியேட்டர் உள்ள அலோ பண்ண போறாங்க. இப்ப அந்த 18 வயசு மேல இருக்கவங்களுக்கு மெச்சூரிட்டி இருக்கான் தான் கேள்வி வருது. 18 வயசு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் முன்னாடி இருந்த ஜெனரேஷனோட இப்ப இருக்கிற ஜெனரேஷன் பசங்களுக்கு 18 வயசுக்கு மேல இருக்கிறவனுக்கு மெச்சூரிட்டி லெவல்ன்றது கொஞ்சம் அதிகமாக மெச்சூரிட்டி இருந்தா ஒரு கம்யூனிட்டி ஒரு ஒரு செக்ஷன் ஆஃப் சொசைட்டி அந்த விஷயம் நான் தப்பு அந்த விஷயம் தப்பு நான் சொல்றேன். அதான் நான் எடுக்க வேண்டாம் சொல்லல உடனே முடிச்சு எடுங்க மெச்சூரிட்டி விட்டுருங்க மோடாஜி. இப்ப நீங்க இந்த மாதிரி ஒரு படத்துக்கு ஆதரவா பேச வந்திருக்கீங்க, உங்க அப்பா அம்மாக்கு போன் பண்ணி சொல்லுங்க இந்த மாதிரி ஒரு இருட்டரை கூட்டு குத்துற ஒரு படம் சொல்லுவாங்க. நீ எது எடுத்தாலுமே அப்பா அம்மா எங்க அதுதான் வளருது என்ன சொல்றேன். சினிமா இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கிற ஒரு சமுதாயத்துல இந்த மாதிரி படங்கள் வந்தா இத டிஸ்கிரிஷனோட பாக்குறதுக்கு அவங்களுக்கு அந்த 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 பகிர்த்தறிவு இல்ல சொல்றேன். அதுதான் நான் சொல்ல வரேன். இன்னும் நீங்க இல்லன்னு சொல்லி சொல்றீங்க, இது முன்னாடி எல்லாம் இருந்திருக்கலாம். இப்ப என்ன மாதிரி முன்னாடி என்ன மாதிரி ஒருத்தவன் பேச வந்திருக்க மாட்டான். சரி தம்பி, அதுதான் நான் சொல்றேன். என்ன மாதிரி இப்ப 100 பேர் வந்து இந்த ஒரு தெளிவான மைண்ட் வந்திருக்கும் சினிமா சினிமா உங்க வழிக்கே வரேன் உங்க வழிக்கே வரேன். உங்களுக்கு டிஸ்கிரிஷன் இருக்கு, உங்களுக்கு மெச்சூரிட்டி இருக்கு, எல்லாமே இருக்கு. ஆனா உட்கார வச்சு அப்பா அம்மா இருக்கிறது தானே, அப்பா அம்மாவோட விஷயங்கள் எல்லாம் டிவியில காமிச்சா பாப்பீங்களா பாப்பீங்களா? அப்பா அம்மா இதே அப்பா அம்மாவை பேஸ் பண்ணி ஒரு இதே மாதிரி ஒரு படம் எடுக்கிறோம் டயலாக்ஸோட பாப்பீங்களா? உலகத்திலேயே தமிழ்நாட்டுல மட்டும்தான் ஒரு பெண் வயதுக்கு வந்தால் விழா வச்சு கொண்டாடுறோம், பெண் பாக்குற நிகழ்ச்சி ஒரு விழா வச்சு கொண்டாடு சீமந்த கொண்டாடுறோம். எந்த ஊர்ல இந்தியால வரங்க காமிங்க இந்த மாதிரி பண்றோம். அந்த கலாச்சார குடும்பம் நம்ம ஊர்ல தான் இருக்கு, அதை கெடுத்துறாதீங்கன்னா நல்ல கலாச்சாரம் உண்மை தப்பு சொல்லுங்க. அதே ஊர்ல தான் பெரிய மனுஷன் பத்தி பேசுறாங்க அப்படினு சொல்லி பாக்க போறவங்க தான் அதிகம் பேர். அந்த மாதிரி வந்திருக்கலாம் தவிர படம் பார்த்து அதுக்கு அப்புறம் நீங்க தனியா அவங்களை கூப்பிட்டு இது எப்படி இருந்துச்சு கேளுங்க அவங்க கருத்து சொல்வாங்க. இன்டர்மிஷன்ல இருட்டு இருக்கும்போது போன் லைட்ல கைய வச்சு காமிக்கறாங்க, ஷேடோ வருது ஸ்கிரீன் மேல. ஓகே, இதுதான் என்டர்டெயின்மென்ட்டா? இதுதான் என்டர்டெயின்மென்ட்டா? ஒரு படத்தை பார்த்து என்டர்டெயின்மென்ட் இருக்கலாம், வக்கரத்தை தூண்டி விட கூடாது. வக்கரம் தூண்டி விடுற மாதிரி இருக்கு இந்த படம்னு தான் நாங்க சொல்றோம். முந்தானே முடிச்ச ஒரு படம், முருங்கக்காய் இப்பவும் மக்கள் ரசிப்பாங்க, அதுவும் அடல்ட் காமெடி தான். பட் அவர் பிரசன்ட் பண்ண விதம் வேற. காலம் என்ன போக போனாலும் அப்பா அம்மாங்கிறது விஷயத்தை இது பண்ணுவீங்களா? அதுதான் அதேதான் நான் உங்கள்ட்ட கேக்குறேன் மனோஜ். வக்கரம் இல்ல சொல்ல முடியுமா உங்களால? வக்கரம் இல்ல சொல்லுங்க, நாங்க ஏத்துக்கிறோம். எனக்கு தோணல தப்பா, எனக்கு தோணல. நான் ஒரு படம் நான் எப்படின்னா அமெரிக்கன் பையன் 8 பார்ட் வந்திருக்கு, கடைசியா வந்து நேஷனல் அவார்ட் ஷேப் ஆஃப் வாட்டர் வரைக்கும் அவங்களோட கான்செப்ட் ஆஃப் திங்கிங்கே வேற.
என்னன்னா அங்க இருக்கிற மக்கள் படத்தை படமா பாக்குறாங்க. நான் இப்ப இல்ல கடைசி வரைக்கும் நான் அதை மட்டும் தான் சொல்லுவேன். இப்போ லாஸ்ட் ஒரு ஃபைவ் இயர்ஸா இல்லை இதுக்கப்புறம் வர்ற ஜென்ரேஷன் தே ஹவ் ஸ்டடிட், அவங்க நிறைய படிச்சிருக்காங்க, அவங்களுக்கு அந்த டிஃபரன்சியேஷன் பண்ணி பார்க்கறதுக்கு உண்டான இது வந்திருக்கு. நான் எக்ஸாம்பிள் ஒண்ணுதான், நிறைய வாட்டி நீங்க புழல் சிறைக்கு போனாலும் எந்த கிரிமினல் ஜஸ்டிஸ் எடுத்து படிச்சாலும் எஜுகேட்டட் கிரிமினல் நிறைய பேர் இன்னும் இருக்காங்க. ஒரே ஒரு விஷயம் சொல்லு, நீங்க சொன்னீங்களா ஹாலிவுட் பிலிம்ஸ் இந்தியால எடுக்க கூடாதுன்னு, அதே இதையும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க கம்பேர் பண்ணாதீங்க, முட்டாள்தனமா வேலை. அங்க தி வே ஆஃப் லைஃப் இஸ் டிஃபரண்ட், நம்ம வே ஆஃப் லைஃப் இஸ் டிஃபரண்ட். அப்படியே அவங்க வே ஆஃப் லைஃப் எடுத்தா கூட அங்க படங்கள்ல நேக்கடா ஹீரோயின்ஸ காமிப்பாங்க. ஓகே, தேர் இஸ் ஒன் ஃபிலிம் எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்கு, அந்த ஃபிலிம் பார்க்கும்போது அவங்க நேக்கடா இருக்காங்கன்னே நமக்கு தோணாது, அந்த அளவுக்கு அழகா போர்ட்ரேட் பண்ணிருப்பாங்க. அது வந்து அந்த ஷார்ட் வந்து அங்க தேவை இருக்கும், அதனால அந்த சீன் அங்க தேவை இருக்கும், அதனால வச்சிருப்பாங்க. என்டர்டெயின்மெண்ட்டுக்காகவோ இல்ல யூத்தை புல் பண்ணறதுக்காகவோ ஒரு விஷயம் பண்ணினா அது வந்து ஆப்ஜெக்டிஃபிகேஷன். ஒரு செக்ஸ் ஒர்க்கரை பத்தி படம் எடுக்கிறீங்க, செக்ஸ் ஒர்க்கரோட லைஃப் காமிக்கணும்னா அவளோட ஸ்ட்ரகிள்ஸ் காமிக்கணும்னா அந்த நைட் சீக்வன்சஸ் இருந்து தான் இருக்கும். ஹோம்ஸ் ஆர் நாட் வித்தவுட் பாத்ரூம்ஸ் அண்ட் பெட்ரூம்ஸ். 30 வருஷமாவே ஒரு கலாச்சார சீரழிவு நடக்கிறது. நீங்க பாத்தீங்கன்னா 8 அபார்ஷன் பண்ணிட்டு ஷோல வந்து உட்கார்ந்து பெண்களை நான் பாக்குறேன். ஓகேயா, சூப்பர் மார்க்கெட்ல பிகாஸ் தே ஹாவ் த போன் தே ஹாவ் த ஃப்ரீடம், ட்ரையர் லூமுக்குள்ள ஒரே நாளைக்கு 4 பேர் கூட இது பண்ணறது பசங்களை நான் பாக்குறேன். ஓகே, அட் ஷோல. ஸோ நீங்க இப்ப நம்ம யூஎஸ் பார்த்து குறை சொல்றதுக்கான எந்த ரைட்ஸும் நமக்கு கிடையாது. ஒவ்வொரு படத்துக்கும் ஒவ்வொரு விதமான சர்ச்சைகள், இது எப்படி பண்ணலாம் அப்படிங்கிற டிபேட்ல வருது. ஸோ அப்போ வந்து சென்சார் போர்டுக்கும் மேல ஒரு சுப்ரீம் பவர் வேணும் அப்படிங்கிறது டினோட் பண்ணுதா? இவங்க வந்து இன்னொரு சொல்லியிருந்தாங்கன்னா எங்க கம்யூனிட்டியில வந்து ரெப்ரசென்ட் பண்ற மாதிரி இருந்தாங்கன்னா ஈஸியா இருக்கும் அப்படின்னு. அதான் கேட்கறேன், இப்போ சென்சார் போர்டுல இப்படி ஒவ்வொரு அமைப்பினரும் சேர்ந்து எங்களுக்காக பிரச்சனை வருது, எங்க இருந்து ஒருத்தன் வைங்க வைங்க அப்படின்னா சென்சார் போர்டு வந்து சென்சார் போர்ட் ஆகுமா இல்ல பெரிய கூட்டமாக ஆகும் அப்படின்னு வந்து. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த படத்துக்கு ஏன் சென்சார் கொடுத்தீங்கன்ற ஒரு கேள்வியும் இதுல மறைமுகமா இருக்கு. என்னன்னா சென்சார் போர்டோட வேலை வந்து சில காட்சிகள் இருந்தா நீக்கணும், சில வசனங்கள் நீக்கணும்னு சொல்லிட்டு ஒன்று. இதை வந்து சென்சார் போர்டில் எந்த தப்புன்னு சொல்ல முடியாது, அவங்க காலையில் செஞ்சாங்க ஏன்னு கொடுத்துட்டாங்க. நீங்கள் ஏன் கொடுத்துட்டு என்ன நியூடாக காமிச்சாலும் அந்த ஏதான் அதை விட்டுருங்க. நான் என்ன சொன்னால் அடிப்படையே தப்பு, சந்தோஷ் ஜெயராஜ் இந்த மாதிரி யோசி சீனை வச்சது தான் தப்புன்றேன். எதுக்கு அந்த மாதிரி வச்சிங்க? மைண்ட் திங்கிங் தான். ஒரே ஒரு ஜென்ரலான விஷயம் தாங்க, எந்த குடும்பத்துலங்க பெண் பார்க்குற இடத்துல அப்படி கேள்வி கேட்குறாங்க, ஒரு வாரம் போடல ஓட்டம் மூடிக்கினா அது என்ன? அது ஒரே நிமிஷம் நான் சொல்றேன், ஒரு ஒரு விஷயம் ரொம்ப அப்படி மூஞ்சில அடிச்ச மாதிரி ஒரு விஷயம் சொல்றீங்க. ஓகே, இதுல என்னதான் அப்படி ரசனை இருக்கு? அப்ப ரசனையே தப்பா ஆயிடுச்சா? இல்ல இல்ல, டயலாக்ஸ் வந்து தப்பா இருந்துச்சு, டயலாக்ஸ் வந்து இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி அண்ணனும் சொல்றாரு, மேம் அவங்க வந்து சொல்றாங்க. பட் என்னன்னா இப்ப நானும் ஒரு ஒரு ஃப்ரெண்டும் பேசிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா அப்போ ஆரம்பத்தில இருந்து நீ என்ன யோசிக்கிறன்றதுதான் உனக்கு இருக்கு. அப்ப நீ தப்பா யோசிச்சுனா அவன் கடைசியில் மூக்குத்தி சொல்லுவான். இந்த விஷயத்தை
உங்க ஃபேமிலில ஒரு தப்பா நீ ஆனவங்க ஃபேமிலி ஃபேமிலியா இருக்கீங்க புரியல நம்ம ஃபேமிலியே இல்ல நீங்க சாட்டி வரதுல இல்ல இல்ல ஒரு நிமிஷம் இருங்க இருங்க நம்ம அக்கா தங்கச்சோட விஷயத்தை வச்சு பேசுவோம் அது உங்க ஃபேமிலி போயிருங்க நீங்க இப்ப சொன்னீங்கல்ல மூக்கத்தின்னு கடைசியில சொல்லினா அது வரைக்கும் நீங்க யோசிச்சது தான் தப்புனு இன்டென்ஷன் அதுதானே உங்களை தப்பா யோசிக்க வைக்கணும்னு அதுக்கு தானே அந்த டயலாக் வச்சிருக்கான் எனக்கு ஆனா இதை விட பெரிய பெரிய பிரச்சனை இன்டர்நெட்லயும் வேற எங்கேயும் இருக்கு இதுக்கு நம்ம கோல் கொடுக்கறோம் அதுக்கு நம்ம என்ன பண்றோம் நீங்க ஒரு பெண்ணோட தனியா இருக்கும் போது அந்த விஷயத்தை வந்து நான் டிவியில காமிப்பேன் எப்படி ஒரு தப்போ அந்த மாதிரி இந்த விஷயங்களை வந்து நீங்க இப்படி தப்பா கிரியேட் பண்ணி ஒரு கலாச்சாரத்தை கெடுக்கிற மாதிரி ஏன் வச்சு எடுக்கிறீங்க அதுக்கு நீங்க எடுத்து படத்தை சிடி ரிலீஸ் பண்ணுவோம் தேவன்ற இன்டர்நெட்லயும் பேரண்டல் கண்ட்ரோல்ஸ் இருக்கு சைபர் கிரைம் டிபார்ட்மெண்ட் நிறைய கம்ப்ளைண்ட் வந்து சொல்லி முடிச்சிருக்கேன் இது வந்து ஓபனா பப்ளிசைஸ் பண்ணி இந்த படம் வந்து films are the biggest entertainment நான் கௌதம் கார்த்திக் முத்துராமன் பேரனை வச்சு ஒரு படம் எடுக்கறியா அந்த படத்தை பார்க்க எவ்வளவு பேர் ஃபேமிலி வருவாங்க ஓ கௌதம் கார்த்திக் நடிச்சிருக்காங்க முத்துராமனோட பேரன் கார்த்தியோட பையன் அதுவே எல்லாரும் உள்ள விட்டுருவாங்க 18 கம்மியா இருக்கு போ உள்ள போ அதெல்லாம் எந்த தியேட்டர் தெரியுமா சிட்டி தியேட்டர் தான் அவுட் ஆஃப் சிட்டில அப்படிலாம் கிடையாது செக் பண்ணி தான் அது தியேட்டரோட தப்பு 18 கீழ ஒரு தியேட்டரோட தப்பு நிஜமா கேக்குறேன் எனக்கு தெரியாம கேக்குறேன் அப்படி என்னப்பா ரசனா அவர் சொன்ன டயலாக் எல்லாம் கேட்ட வாந்தி அந்த ரசனா என்ன ரசனா அவர் வயசு என்ன ஒரு மாசம் ஊருக்கு போறீங்க ஏஜ்ல பசங்க அப்படியே பேசிப்பீங்க தம்பி நிஜமா அப்படியே பேசிப்பீங்க இல்ல அந்த படத்துல இல்ல ஒரு அந்த படத்துல வர வசனங்கள் இருக்குல்ல அந்த மாதிரி தான் நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பிரைவேட்ல பேசுவீங்களா கேக்குறாங்க இந்த ஷோ உங்க அம்மா அப்பா பாக்குறாங்க யோசிங்க கண்டிப்பா பாக்கட்டும் இல்ல அந்த மாதிரி பேசுறீங்க நான் இவ்வளவு தெளிவா பேசுறேன்ன்றது பெரிய விஷயம் இல்ல அந்த பேயோட கேவலங்க என்ன கேட்றோம் அந்த படத்துல வர வசனங்கள் இருக்குல்ல அதே மாதிரி தான் பிரைவேட்ல உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட சாட் இருக்குமான்னு கேக்குறாங்க அவங்க பிரைவேட்ல ஃப்ரெண்ட்ஸ் கூட சாட் இருக்குமானா கெட்ட வார்த்தைகள் பேசுவோம் இல்ல அந்த படத்துல வர வசனங்கள் இருக்குமா இந்த மாதிரி ஓட்டை மூடிவேன் பேசுவியாப்பா உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஒரு வாரமா போடல உங்க அம்மா அப்பா எல்லாம் பாத்துட்டு இருக்காங்க தம்பி இது வளர்ப்பு சம்பந்தப்பட்டீங்க நாட்டுல எல்லாமே நடக்கிறது ஓகே அது ஓகே ஏதாவது ஒரு அப்பா இந்த மாதிரி ஒரு வார்த்தை சொல்லுவாரா நாட்டு நடப்பா இது ஒரே குறுக்கிடுங்க ஒரே ஒரு விஷயம் எனக்கு சொல்லுங்க அம்மா அப்பா பொண்ணு பாக்கல் ஒரு செட்டப் பண்றீங்க கரெக்டா அந்த மாதிரி ஒரு டயலாக் நீங்க எவ்வளவு பிரைவேட் எவ்வளவு மாடர்ன் எவ்வளவு ஃபார்வர்ட் ஃபேமிலியா இருந்தாலும் ஒரு அப்பா சொல்லுவாரா கண்டிப்பா சொல்ல மாட்டார் சொல்ல மாட்டார்ல இதுதாங்க இந்த படத்துல பிரச்சனை நீங்க அடல் காமெடிங்கிறது என்னது தெரியுமா இப்ப நீங்க நான் இதுதான் சொல்றேன் நீங்க ஒரு நிமிஷம் ஒண்ணே ஒண்ணு இல்ல தம்பி தம்பி நான் முடிச்சிடுறேன் தம்பி நான் முடிச்சிடுறேன் நீங்க அடல் காமெடி சொன்னீங்களே இப்ப மனோஜ் உங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் யாரு நவீன் நவீனும் மனோஜ் மனோஜுக்கு கல்யாணம் ஆக போறது நவீனும் மனோஜுமா சேர்ந்து ஒரு நவீன் வந்து பேச்சுலர்ஸ் பார்ட்டி கொடுக்குறாரு ஓகே நீங்க எல்லாம் ஒரு இடத்துக்கு போறீங்க பல விஷயங்கள் பேசுவீங்க அதை நீங்க கொண்டு வாங்க அங்க கேள்வி கேட்க மாட்டோம் ஏன்னா அதில் ஒரு சட்டிலிட்டி இருக்கும் அதில் ஒரு ரசனை இருக்கும் அது உங்களை மாதிரியான டார்கெட் மார்க்கெட்டுக்கு கரெக்டாக கிளியராக தெளிவாக வச்சுருப்பாங்க அங்கே அப்பாங்கிற உறவையும் ஓகே இல்லை சொசைட்டியில் டிரான்ஸ்ஜெண்டர்ஸையும்
வந்து தப்பா போர்ட்ரே பண்ணி அவமானப்படுத்த மாட்டாங்க. நான் ஆக்சுவலா உண்மையிலே பேச வந்த விஷயம் என்னன்னா, என்கிட்ட வந்து நிறைய பேர் நான் அந்த படத்தை பத்தி பேசும்போது என்கிட்ட கேட்ட விஷயம், கல்ச்சர் கெட்டு போகுது, கல்ச்சர் கெட்டு போகுது. இந்த படத்தை பார்த்தா கல்ச்சர் கெட்டு போகுது, அதோட கேவலமான சமூகம் கிடையாது. இந்த படத்தினால கெட்டு போதெல்லாம் கிடையாது தம்பி, இந்த படத்தையே விட்டுருங்க, இது ஓடிலாம் முடிச்சிடும். நாளைக்கு இந்த மாதிரி பத்து படம் வரும்போது நாளைக்கு உங்க ஃபேமிலி சொல்ற உங்களுக்கு கோவம் வருது. இங்க ஒரு பொண்ணு ரோட்ல போகும்போது அந்த மாதிரி ஒரு பையன் எங்க போயிட்டு பொண்ணை கேட்டானா, அது அதுக்கு யாரு காரணம் இல்ல சார்? நான் சொல்றேன், இந்த மாதிரி கேப்பான் நடந்துச்சு, ஒரே விஷயம், இப்ப இந்த படம் வராம இருந்தா எல்லாம் எதுவுமே நடக்காது. அதுக்கப்புறம் குற்றச்சாட்டு எப்படி ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர் அப்படிங்கிறது போடுறீங்க, ட்ரிங்கிங் காசஸ் கேன்சர் போடுறீங்க, இது இப்படி போடும்போது ஏன் இந்த மாதிரி ஸ்டாக்கிங்கிறது தவறுங்கிறது யாரும் தெரியாமல் பண்ணுறாங்க, அதனால தான் இந்த மாதிரி கொலை நடக்குங்கிறது குற்றச்சாட்டு. இப்போ அதுக்கே இப்படி நடக்குனா இந்த மாதிரி படம் பண்ணா இதை விட ஜாஸ்தியாக போடுறாங்க அப்படிங்கிறாங்க, மோசமாயிடும். அந்த ரிஸ்க் இருக்கு தம்பி, நாளைக்கு 10 படம் இல்லைன்னா நடக்காதுன்னு சொல்ல வரல. நாளைக்கு நீங்க ஒரு நல்ல கதையோட ஒரு தயாரிப்பாளர்கிட்ட போறீங்க, நீங்க டைரக்டர் வந்து ஆசையில வந்திருக்கீங்க, தயாரிப்பாளர் மைண்ட் பணம் சம்பாதிக்கிறது ஒரு விஷயம் வரப்போ தமிழ் சினிமா நிறைய பேர் இந்த மாதிரி படம் பண்ணிட்டு இருக்காங்க, நினைப்பாங்க இந்த மாதிரி ஒரு கதை எடுத்துருவாங்க, நம்மளுக்கு ஏ சர்டிபிகேட் வந்தா என்ன ஒன்னும் பிரச்சனை இல்ல. சந்தோஷமா பார்க்க சொல்லுங்க, ரிசர்ச் பண்ணி பார்க்க சொல்லுங்க. இன்னொரு விஷயம் சொல்லுங்க, இந்த படத்துல அட்லியை வந்து தப்பா அவர் பேசியிருக்காரு, அட்லியை பத்தி பேசுறது ஒரு தகுதியும் கிடையாது. அவரு பேசுனா ராஜாராணி சத்திரி என்ன தெரியும், அவரு எடுத்த படத்தை கிண்டல் பண்ணி சொல்லிருக்காரு. அட்லியை பத்தி பேசுறதுக்கு ஒரு தகுதி கூட கிடையாது. அவ்வளவு கீழ்த்தரமான சந்தோஷ் ஜெயராஜ் அட்லியை பத்தி பேச தகுதியே கிடையாது. அவர் கால கழிவு தண்ணி குடிச்சா கூட இந்த மாதிரி புத்தி வராது. அட்லி எடுத்த படம் பண்ணி சொல்லுங்க, நீ இந்த மாதிரி ஒரு படத்துல நீ அட்லியை பத்தி பேச நினைத்தகுதி இருக்கு. இதுவரைக்கும் அட்லி படத்தை எல்லாம் குடும்ப படம், எல்லாமே ஃபேமிலியோட போய் போட்டு என்ஜாய் பண்ண படம். நீ பணம் எடுக்கிற சேர்ந்து ஸோ இந்த இதெல்லாம் எல்லாமே வந்து ஓரளவுக்கு நமக்கு தெரிஞ்சிருது, பிம்பம் வந்துருது, சரி இந்த படம் இப்படி இருக்குது, ட்ரெய்லர் பார்த்துட்டு தெரிஞ்சது, உடனே நம்ம குரல் கொடுக்குறோம். ஆனால் இதே மாதிரி விஷயங்கள் சட்டிலாக நிறைய படங்களில் நான் பேர் சொல்ல முடியும், லீடிங் சூப்பர் ஸ்டார்ஸ் படத்தில் இந்த மாதிரி எல்லாம் இருந்திருக்கு. ஆனால் அப்போல்லாம் நம்ம அமைதி காத்துறோம், நமக்கு அடல்ட்னு வெளியே தெரிஞ்ச உடனே நம்ம வந்து ஆஹா அப்படி பண்ண அப்படி பண்ண அப்படிங்கிறோம். ஆனால் இந்த மாதிரி சட்டிலாக போய் நம்ம கண்டுக்கவே மாட்டேங்குது. அது ஏன் நீங்கள் சொல்கிற எல்லா படத்துலையும் இருக்கிற சீனே எடுங்க, இந்த படத்துலையும் எடுக்கிற சீன் வசனம் அந்த படத்தில் வந்து தெரியுங்க. சாப்பாடு இருக்குது, ஒரு சின்ன பொரியல் மட்டும் நல்லா இல்ல, அது தப்பா இருக்குன்னா அதுக்கு குரல் கொடுத்துருக்கணும், குடுக்கல விட்டுட்டாங்க, சாப்பாடே அது ஆயிடுச்சு தப்பு. அதான் நாங்க பொங்கலை விட்டுருங்க, நாங்க எங்க குடும்பத்துக்காக பொங்குறோம், நாளைக்கு எதனா ஒரு விஷயம் ஆகி நம்ம வீட்டுல யாரா ஒரு இதெல்லாம் வரும். நல்லா கேட்டுங்க, நாங்க பொங்குறது வந்து வேலையை விட்டுட்டோம், இதுக்காக பொங்குறதுக்காக படம் பார்த்த உடனே ஒரு பொண்ணோட அப்பாவா எனக்கு என்னடா இப்படி எடுத்து வச்சிருக்கேன், நாலு பின்ன இது மாதிரி நடந்து ஒரு பையன் மனநிலை மாறினா அவன் எந்த மன அந்த மாதிரி ஒரு கோவத்தில் தான் பேசுவாங்க. நாங்க பொங்கி என்ன எங்களுக்கு என்ன சந்தோஷராஜ் படம் எடுத்தாரு, லாபம் சம்பாதிச்சாரு, ப்ரொடியூசர் லாபம் சம்பாதிச்சு படம் ஓடி முடிச்சு, இந்த மாதிரி படங்கள் வரக்கூடாது எதிர்ப்பு தெரியுது. நான் ஒரு சினிமா டிஸ்ட்ரிபியூட் சினிமா ஏத்தனை அப்படி பேசுறேன்னா அந்த பண்ணி தெரிஞ்சு புரியுது, நீங்க சொல்றது எல்லாமே புரியுது, குடும்பத்துக்கு என்னன்னு பேசுறீங்க நல்லா புரியுது. என்னங்கிறனா இவ்வளவு பிரச்சனை இருக்கு பாத்தீங்களா, நம்ம வந்து ஏன்னு தெரிஞ்ச உடனே மட்டும்தான் நமக்கு கண்ணு தெரியுது, மத்ததெல்லாம் சட்டிலா ஏன் ஃபர்ஸ்ட் சொல்லுங்க நீங்க எந்த கட்டும் பண்ணக்கூடாது, எல்லா டைலாக் வச்சுக்கா ஏ கொடுப்பேன்னு சொல்லுவாங்க, இவங்க ஒண்ணு ஏ கொடுத்துருங்க வாங்கிக்கிறேன்னு சொல்லுங்க, அதுதான் அவங்கள விட்டுருங்க சென்சார. நான் இல்ல சென்சார் ஒரு பேர் இருக்குங்க, ஆரண்ய கணத்துல 52 கட்டு இருந்தது ஏ படம் சொல்றேன்.
அதுதான் அவங்க அந்த மாதிரி யூ சர்டிஃபிகேட் கொடுங்கல யூஎக்ஸ் டாக்ஸ் பிரிக்காக அப்போ கேட்டிருப்பாங்க. இப்போ அந்த டாக்ஸ் பிரிக்லாம் கிடையாது, நீங்கள் ஏ கொடுக்குறியா கூட நாங்கள் டாக்ஸ் கட்டிக்கிறேன் சொல்கிறேன். ஏன்னா எல்லா சீனும் வைக்க முடியும், நான் சொல்லுது அடிப்படையே தப்புன்னு சொல்கிறேங்க. திரும்ப திரும்ப இந்த ஏ இதெல்லாம் விட்டுருங்க. அந்த பேசிக் ரசனை இவங்க சொன்ன மாதிரி அந்த ஒரு கான்செப்டே தப்பாக எதுக்கு நீங்கள் யோசிச்சு இப்படி எடுக்கிறீங்கன்னு தான் கேட்குறேன். நீங்கள் கலாச்சாரத்தை காப்பாற்றல வேணாம், சந்தோஷராயாச்சு, நல்லபடியாக இருக்கட்டும். அதை ஏன் கெடுத்து காமிக்கிறீங்க? பத்து வருஷத்துக்கு அப்புறம் இதோட தாக்கம் எவ்வளோ பெருசாக போய் நிற்கின்ற அப்போ நம்ம எல்லாரும் பார்ப்போம் பாருங்க. இல்லை இவ்வளோ நல்ல திறமை வச்சிருக்கீங்க, இவ்வளோ ஹிட் படம் கொடுக்கறதுக்கு திறமை இருக்கு, அதை கொஞ்சம் அழகாக ப்ரெசென்ட் பண்ணுங்களேன். அது மூஞ்சிய சுளிக்க அர்த்த மாதிரி அசிங்கப்படுத்தாத மாதிரி, யாரையும் அசிங்கப்படுத்தாம நோ அடிக்காம. இல்ல அவர் ஒப்பனாவே சொல்லிருக்காரு, மூஞ்சி சுளிச்சுக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க, தெரியுது இல்ல மூஞ்சி சுளிக்கிறாங்க. இப்ப நீ அந்த மாதிரி பாட எடுக்கிறேன் இல்ல, இது ஒரே கேள்வி. இப்ப வந்து நம்ம முருகக்கா காமெடி வச்சு பேசணும், நம்ம பாக்யராஜ் படத்துல என்ன பண்ணுவாங்க அப்படின்னு. அப்ப சில்லற தேடுற மாதிரி சீன் எல்லாம் வந்து பண்ணியிருந்தாரு. சோ அந்த முருங்கக்கா அந்த இது பாத்தீங்களா, அந்த பேட்டர்ன்ல அடல் காமெடி இருந்தா யாருக்குமே பிரச்சனை கிடையாது. அதை தாண்டி ஒரு வரம்பு மீறி போறதுதான் பிரச்சனை. அதுல எந்த கலாச்சாரத்தை அவர் கெடுக்கவே இல்லையா? அவள அதாலேயே வச்சாங்க பிரச்சனை. ஒரு சமுதாயமா நாளைய தலைமுறை வந்து நல்லபடியா க்ரூம் ஆகணும், அவங்க பொல்யூட் ஆக கூடாது, அவங்களுக்கு வக்கரம் வரக்கூடாதுன்னு நம்ம எல்லாருக்கும் பொறுப்பு இருக்கு, சினிமாக்காரங்களுக்கு ரொம்பவே இருக்கு. I want to ask you one question மா, அதுல அந்த படத்துல ஒரு டயலாக் சொல்லியிருக்காங்க, இவங்களால எங்களுக்கு ரோட்ல ஒரு சாதாரண ஆளுக்கு வந்து பாதுகாப்பு இல்லைன்னு. அவ்வளவு ஆன்டி சோஷியலா நாங்க, எவ்வளவு கிரைம் எங்களுக்கு அகைன்ஸ்ட் நடக்கிறது. This is really how dare he make us a movie like that. இப்படி இது இதுதான் ரசனையா தம்பி? இறுதி கட்டமா நீங்க கிளாரிட்டிக்காக நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? இந்த படத்தை இவங்க இவ்வளவு விமர்சனம் வச்சிட்டாங்க, இருந்தும் நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க அப்படிங்கறத ஷார்ட்டா எல்லாம் சொல்லுங்க. இல்ல நான் ஒரு விஷயம், இப்ப இவங்கள பத்தி பேசுறது நான் தப்புன்னு சொல்லிட்டு ஒத்துக்கிறேன். ஓகேங்களா? கடைசி கிளைமாக்ஸ்ல வரது கடைசி கிளைமாக்ஸ்ல. ஆமா ஆமா, அந்த அந்த விஷயங்கள் பேசுனது தப்புன்னு ஒத்துக்கிறேன். மத்தபடி இந்த படம் சார்ந்த விஷயங்கள், இந்த மாதிரி படங்கள், இந்த படம் வந்து கல்ச்சரை கெடுக்குது, இதை கெடுக்குது அப்படின்னு சொல்லி சொல்றதை கண்டிப்பா நான் ஏத்துக்க மாட்டேன். நீங்க சொல்லுங்க உங்களோட இறுதி கட்ட கருத்து. ஐ திங்க் சந்தோஷ் சந்தோஷும் கௌதம் கார்த்திக்கும் நிச்சயமா ஞானவேல் ராஜாவும் சேர்ந்து மன்னிப்பு கேட்கணும், பொது மன்னிப்பு கேட்கணும். பிகாஸ் எங்க கம்யூனிட்டி அவ்வளவு அசிங்கமா காமிச்சிருக்காங்க. சென்சார் போர்டில் நிச்சயமாக ஒரு அட்லீஸ்ட் இந்த மாதிரி படங்கள் இருக்கும்போது கன்சல்டேஷனுக்காவது எங்க சமுதாயத்தில் ஒரு மெம்பர் அப்பாயிண்ட் பண்ணணும். ரெண்டாவது வந்து இந்த மாதிரி சந்தோஷ் நாராயண் வந்து ஐ திங்க் ஃபில்ம் மேக்கர்ஸ் ஹவ் சோ மச் பொட்டன்ஷியல் not to destroy a community, not to fight against human rights. எங்களுக்கு ஒரு டிக்னிட்டி இருக்கு. ஸோ முழு புரிதலோட அதுக்கான பொறுப்பு உணர்ந்து பண்ணுங்கிறதா? ஆமா, நிஜமாக இந்த மாதிரி தான் அடல்ட் காமெடின்னா விட்டு பாடம் பண்ணிட்டு போட்டுமே. உங்களோட இறுதி கருத்தை ஷாக்கம் ஜி, ஏ ஃபிலிம் வரதான் வேணும், எல்லா ஜானர் படங்களும் வரணும், அதை ரசிக்கிறதுக்கு ஒரு டார்கெட் மார்க்கெட் இருக்கும். ஆனால் அது எப்படி பண்ணுறோங்கிறது ஒன்று இருக்குது. அந்த சட்டலிட்டியை விட்டுடக்கூடாது. ஆன் த ஃபேஸ் கொடுத்து கேவலப்படுத்துகிற மாதிரியான டயலாக்ஸ், நம்மளோட பேஸ் மைண்டை பொல்யூட் பண்ணுற மாதிரி, வக்கரத்தை தூண்டி விடுற மாதிரியான டயலாக்ஸும் காட்சிகளும் இருக்கிறது தான் தப்புன்னு சொல்கிறோம். இன்னொரு விஷயம், இந்த ஹிப்போக்ரசி இருக்குது, ஒன்று சென்சர்லேயே ஒரு ஹிப்போக்ரசி இருக்குது. ஒரு தப்பான ஒரு இது தப்பான வார்த்தை, அதை மியூட் பண்ணணும், சிகரெட் பிடிக்கிறத காமிச்சிட்டு இங்கே வந்து ஸ்டாட்யூட்டரி வார்னிங் போடணும், இதெல்லாம் வந்து ஹிப்போக்ரசியோட அல்டிமேட். ஓகே, ஸோ இந்த மாதிரி விஷயங்களை தூக்கி போட்டுட்டு நடைமுறைக்கு எது சரியோ அது வந்து நம்ம சென்சர் போர்டுக்குள்ள கொண்டு வரணும். சொன்னீங்களே இன்றைய தலைமுறை இயக்குநர்களும் தமிழ் கலாச்சாரத்தை காப்பாற்றணும், சட்டம்லாம் எதுவுமே கிடையாது, அதை கெடுக்காத மாதிரி படம் எடுத்தா போதும். இருக்கிற கலாச்சாரத்தை காப்பாற்றணும் அவசியம் கிடையாது, அதை கெடுக்காம படம் எடுத்தீங்கன்னா போதும். ரொம்ப நன்றி உங்களோட வருகைக்கு. ஏன்னா நிறைய விஷயம் பயிர்ந்துக்கிட்டீங்க, எனக்கு தெரிஞ்சு சப்போர்ட் பண்ணதுக்கு ஒருத்தர வந்து மாட்டுது அவர் தான் நினைக்கிறேன். உங்களோட வருகைக்கும் கருத்து பேருக்கும் அவரும் ஒரு அரை மணி நேரம் பேசினா ஆதரவு ஆகிடாரு. This video is sponsored by Best Lin Liniment for instant pain relief.